வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விவரிக்கின்றார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் ஏ காயத்ரி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயந்திர நடவின் மூலம் திருந்திய நெல் சாகுபடியினை செம்மையாக மேற்கொண்டு வரும் திருப்பூர் மாவட்டம் குட்டப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் ஆர் பூபதி அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பிரெட், கேக், பஃப்ஸ், பிஸ்கட் வகைகள் தயாரிப்பு பயிற்சி பற்றி அறிவிப்பு. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெற்றிலை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாதது. இயந்திரங்களினால் நேர சேமிப்பு, குறித்த நேரத்தில் வேலையை முடிப்பது, அலைச்சலின்மை போன்ற ஏராளமான பயன்கள் உள்ளன. அந்த வகையில் இயந்திர நடவின் மூலம் திருந்திய நெல் சாகுபடியினை வெற்றிகரமாக மேற்கொண்டு வரும் திருப்பூர் மாவட்டம் குட்டப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் ஆர் பூபதி அவர்களை சந்தித்த போது, வணக்கம். என் பெயர் பூபதி. திருப்பூர் மாவட்டம் நத்துக்கடையூர் கோட்டைக்காட்டில் வசித்து வருகிறேன். நான் ஒரு சிறு குறு விவசாயி. எனக்கு ஒரு 4 ஏக்கரை தோட்டம் இருக்கிறது. நான் வெண்டைங்காய், வெங்காயம், கடலை, எள்ளு, ஒன்னாம்பாவம் வாய்க்க தண்ணி வந்தால் நெல் நடுவோம். அந்த நெல் நடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப சிரமம் உண்டாகிறது. ஆள் பற்றாக்குறை, அதேபோல் பேட்டரி வந்து அந்த அன்னைக்கே அதே அன்னைக்கு ஓட்டி அதே அன்னைக்கு நடவு விடணும். இது அப்படி இல்லை. இவங்க விவசாய ஆஃபீஸ்லேருந்து வந்து சொன்னாங்க. வந்து சொன்னதில் நடவு நடும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது, நீங்கள் வந்து இயந்திரம் மூலமாக நடவு போடுங்க அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் முதல்ல ஏற்றுக்கல. அது எங்களுக்கு வந்து ஏற்றக்கூடிய இது பத்தலை. அதை வந்து மீண்டும் போய் நாங்கள் வந்து ஏதோ இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டும்போது அந்த இடத்துல போய் நாங்கள் பார்த்தோம். மிஷின் நடவு போட்டுக்கொண்டு இருந்தது. அந்த மிஷின் நடவு போய் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாற்றம் தோன்றுச்சு. சரி, இந்த மாதிரி தான் செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு மனசில் தோணுச்சு. நாங்கள் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா ஆள் பற்றாக்குறைக்கும் இந்த மிஷினரியை எவ்வளோ பணம் மிச்சமாகுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம்.
கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு ஏக்கரா ஆள் விட்டு நட்டால் 3500 to 4000 ஆகுது. இது வந்து அப்படி இல்லை, 1500 இருந்தாலும் ஒரு ஏக்கரை நட்டு ஆள் குறைவாகுது. ஆள் குறைவாகும்போது என்ன ஆகுதுனால் நடவு நட்டால் ஒரு 5 ஆள் இருந்தால் போதும், மிஷினேரியாவில் வந்து நட கொடுத்துட்றாங்க. இயந்திரம் மூலமாக நடும்போது எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் மிச்சமாகுது. அதே மாதிரி உங்கள் விவசாயங்களுக்கு நீங்கள் வந்து அதே மாதிரி பயன்பட்டால் உங்களுக்கு நான் சொல்லுகிற மாதிரி மிச்சமாகும். அப்படி மிச்சமாகும் என்பதனால் ராசி அதிகமாகுது இயந்திரம் மூலமாக நடும்போது. இயந்திரம் மூலமாக நடும்போது ராசி அதிகமாகும்போது களை எடுக்கிறது வந்து எல்லாமே ஆள் மிச்சம், பணம் மிச்சமாகுது. களை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு 2000 to 3000 ரூபா ஆள் விட்டு எடுத்தால் ஆகு. இது வந்து மிஷின் ஏரியாவில் வந்து அவங்களே ஒரு களை எடுக்கிறதுக்கு களைக்கு இது கொடுத்துட்றாங்க மிஷினு. அந்த மிஷின் மூலமாக நாம் களை எடுத்தால் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 4 ஆள் இருந்தால் போதும். அது மூலிமா வந்து நம்ம களை எடுத்துடலாம். களை எடுத்த பிற்பாடு நம்ம மகசூல் வந்து அதிலேருந்து நல்லா களைச்சி வர்றது, நல்ல ராசி ஆகுது. இயந்திரம் மூலிமா நடும்போது 13 பொதி 14 பொதி தாராளமாக எடுக்கலாம், நல்ல ராசி ஆகும். இதே ஏஎஸ்டி 19 நட்டுந்தான், அப்போ வந்து ஒரு 32 சென்டிமீட்டர் இடைவெளி நல்லா களைச்சி வரும்போது நம்மளுக்கு நல்ல ராசி ஆகுது. இவங்க மூலிமா வந்து சொன்னதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்றங்களும் எதுவும் கிடையாது, இவங்க சொன்னது பூரா உண்மைதான் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நடவு நட்டு நெல் அறுத்து அறுவடை செஞ்ச முற்பட அதை வந்து நாங்கள் மனப்பூர்வமாக 100 க்கு 100 நம்பி மறுபடியும் மீண்டும் அடுத்த வருஷம் வந்து வாய்க்க தெரிய வரும்போது கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இனிமேல் கண்டிப்பாக அதை செய்வோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் பூபதி அவர்களை 0996505 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் மழை பெற வாய்ப்பு குறைவாக இருப்பதால் மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாசனம் செய்யவும். தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் தினங்களில் காணப்படும் மிதமான மேகமூட்டம், அதிக காற்றின் வேகம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் கத்தரியில் எபிலாக்கினா பொறிவண்டு பூச்சியின் தாக்குதல் தென்படும். இதனை கட்டுப்படுத்த வண்டுகள் மற்றும் அதன் கூடுகளை சேகரித்து அழிக்கவும் அல்லது லிட்டருக்கு அசாடிராக்டின் 5 கிராம் அல்லது லிட்டருக்கு குயினால் பாஸ் 20% ஏஎஃப் 1.7 மில்லிலிட்டர் இவற்றில் ஏதாவது ஒன்றை தெளிக்கவும். வெண்டையில் தண்டு துளைப்பான் மற்றும் காய்ப்புழுவின் தாக்கம் தென்படும். இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி ஹெக்டருக்கு 12 என்ற அளவில் வைக்கவும் அல்லது பாதிக்கப்பட்ட காய்களை அழிக்கவும் அல்லது லிட்டருக்கு அசாடிராக்டின் 0.03% WE 5 கிராம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5 மில்லிலிட்டரை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். வரும் தினங்களில் அதிக வேகத்துடன் கூடிய காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழைக்கு முட்டு அணைக்கவும். கரும்புக்கு நட்ட 210th நாள் பசும் கரும்பு தொகைகளை கொண்டு 2 வரிசைகளை சாயாதவாறு பின்ன வேண்டும். ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் வாழை, கரும்பு மற்றும் காய்கறி பயிர்கள். நிலவும் காலநிலையை பொறுத்து தோட்ட பயிர்களுக்கு நீர் பாசனம் செய்யலாம். 150 நாட்களான கரும்பிற்கு தோகை உரிப்பதன் மூலம் முன்பருவ நடப்பட்ட கரும்பில் துளைப்பான் பூச்சியின் தாக்கத்தை குறைக்கலாம். பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவத்தில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு வெப்பநிலை அதிகமாக காணப்படுவதால் நுண்ணூட்டத்தை தண்ணீர் வழி மற்றும் இலை வழியாக தெளிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பிரெட், கேக், பப்ஸ், பிஸ்கட் வகைகள் தயாரிப்பு பயிற்சி பற்றிய அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் சாதாரண மக்களும் எளிதாக பயன்பெறும் வகையில் பிரெட், கேக், பப்ஸ், பிஸ்கட் வகைகள் தயாரிப்பு பயிற்சி July 14 வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. பயிற்சி நேரம் காலை 9:30 முதல் 4:30 வரை. பயிற்சி பற்றிய குறிப்பேடு, கையேடு, மதிய உணவு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் பயிற்சி பற்றிய தகவல்கள் மற்றும் பயிற்சி கட்டணத்தை பின்வரும் முகவரியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்.
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30 10வது தெரு, அண்ணாநகர், ஜெயகோபால் கரோடியா பள்ளி பின்புறம், சென்னை 640. தொலைபேசி எண் 04 42 62 63 484. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெற்றிலை. தோட்டக்கலை மலைத்தோட்ட பயிர்களில் வெற்றிலை முக்கிய பயிர். இதன் தேவையும் ஆண்டு முழுவதும் சராசரியாகவே உள்ளது. இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண், வடிகால் வசதி கொண்ட வண்டல் மண் கலந்த களிமண், களர் மற்றும் உவர்மண் உகந்தவை அல்ல. பயிரிட ஏற்ற ரகங்கள் கற்பூர கொடி, கள்ளர் கொடி, கற்பூரி, SGM 1, SGM PV 2, வெள்ளை கொடி, பச்சை கொடி, சிறுகமணி 1, அந்தியூர் கொடி, கனியூர் கொடி, பங்களா வகைகள். பயிரிட ஏற்ற பருவம் கொடி நடுவதற்கு பங்குனி சித்திரை மற்றும் ஆவணி புரட்டாசி மாதங்கள் ஏற்ற பருவங்களாகும். அறுவடை கொடிகள் நட்டு 5 மாதங்கள் முடிவடைந்தவுடன் 3 வார இடைவெளியில் வெற்றிலையை கிள்ளலாம். 1 ஹெக்டருக்கு 1 வருடத்தில் 75 முதல் 100 லட்சம் இலைகள் வரை கிடைக்கும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் இதர ரகம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் 1400 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் அம்பா சமுத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், மதுராந்தகத்தில் 1190 ரூபாயிலிருந்து 1295 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 2250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2450 ரூபாய்க்கும், வேலூரில் 1655 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 1669 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1725 ரூபாய்க்கும், வேலூரில் 1650 ரூபாயிலிருந்து 1911 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 4800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் 4600 ரூபாயிலிருந்து 4700 ரூபாய்க்கும், புளி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் 4850 ரூபாயிலிருந்து 5150 ரூபாய்க்கும், தேங்காய் கொப்பரை இதர ரகம் பர்கூரில் குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3500 ரூபாய்க்கும், ஆத்தூரில் 4600 ரூபாயிலிருந்து 5200 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் குறைந்தபட்சமாக 1310 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1410 ரூபாய்க்கும், ஓமலூரில் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்சமாக 5500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7882 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 4500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 11000 ரூபாய்க்கும்
அதிகபட்சமாக 14,000 ரூபாய்க்கும், பரமக்குடியில் 12,200 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்சமாக 7,600 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 7,800 ரூபாய்க்கும், சேலத்தில் 7,950 ரூபாயிலிருந்து 8,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52% காற்றின் வேகம் மணிக்கு 8.6 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 79.1% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 437.7 கலோரி பேர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 992.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் தென்மேற்கிலிருந்து மேற்கு திசைக்கு மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி.
தீவன பயிர்கள் பால் உற்பத்தியின் முதுகெலும்பு என்று கூறலாம். தீவன பயிர்கள் வேளாண் குலத்தின் நலமான மற்றும் வளமான வாழ்விற்கு துணை புரிபவை என்பதில் ஐயமில்லை. இத்தகைய நன்மை பயக்கும் தீவன பயிர்கள் சாகுபடியில் என்னென்ன தொழில்நுட்ப முறைகள் உள்ளன என்பதை குறித்து விவரிக்கின்றார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் ஏ காயத்ரி அவர்கள். தீவன பயிர் வந்து நம் உழவர்களின் வாழ்வாதாரத்தில் வந்து பெரும் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு பெரும்பங்கு வகிக்கிறது. மேய்ச்சல் நிலம் குறைஞ்சதாலும் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகளுக்கு எல்லா காலகட்டத்திலும் வந்து தீவன பயிர் வந்து கிடைக்கிறதில்ல. எனவே வந்துட்டு மேலும் வந்துட்டு பால் உற்பத்தி மற்றும் இறைச்சி உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம தீவனப்புழு வந்து சாகுபடி செய்வது தற்போது வந்து மிக அவசியமாக ஒன்றாக உள்ளது. இந்த தீவன பயிர் வந்து எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் வந்து நம்ம பயிர் செய்யலாம். மேலும் வந்துட்டு இது எல்லா அனைத்து மண் வகையிலும் வந்துட்டு நன்றாக வளரக்கூடியது. தீவன பயிரில் வந்து பொதுவாக வந்துட்டு எந்த பூச்சும் நோயும் வந்து தாக்கறதில்லை. தீவன பயிரில் வந்துட்டு நார்ச்சத்து, மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. கம்பு நேப்பியர், கினியா புல், சோளம், மக்காச்சோளம் ஆகிய வந்து தானிய வகை தீவன பயிரில் நாம் அதை கொண்டு வரோம். அடுத்து நரிப்பயிறு, வேலி மசால், முயல் மசால், குதிரை மசால் ஆகியவை பயிர் வகை தீவன பயிரில் நாம் அதை சொல்கிறோம். அடுத்து மர வகை தீவன பயிர்னு பார்த்தா அகத்தி, சித்தகத்தி, சுபாபுல் ஆகியவை மர வகை தீவன பயிர். இதுவரை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து 19 உயர் ரக தீவனத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கம்பு நேப்பியர் புல்லை பற்றி நம்ம பார்க்கலாம். கம்பு நேப்பியரில் வந்துட்டு உயர் விளைச்சலில் தரக்கூடியது வந்து கோ 4 மற்றும் கோ 5. இதை வந்துட்டு கம்பு நேப்பியர் புல் வந்து கம்பு தீவன கம்பும் மற்றும் நேப்பியர் புல்லை வந்து சேர்த்து ஒட்டு ரகம்தான் வந்துட்டு கம்பு நேப்பியர் புல்லாகும். ஒரு ஹெக்டருக்கு 33,333 கருணை வந்து தேவைப்படுது. பாருக்கு பார் இடைவெளி வந்து 60 சென்டிமீட்டர்லையும் கருணைக்கு கருணை இடைவெளி வந்து 50 சென்டிமீட்டர்லையும் நம்ம இதை நடவு செய்யணும். கடைசி உழவின் போது வந்து 25 டன் தொழு உரமும், 75 கிலோ தலைச்சத்தும், 50 கிலோ மணிச்சத்தும், 40 கிலோ சாம்பல் சத்தும் நம்ம இடணும். ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமும் வந்துட்டு நம்ம 75 கிலோ தலைச்சத்தை வந்து நம்ம மேலுரமாக நம்ம அளிக்கலாம். அப்புறம் தேவைப்படும் போது வந்து நீர் பாய்ச்சினா போதும். நட்ட 3வது நாளில் வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் தண்ணி வந்து நம்ம பாய்ச்ச வேண்டும். ஒரு குத்தில் வந்துட்டு 40 தூர்கள் வந்து நமக்கு வளரும். ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு 7 அறுவடை வந்து நம்ம இதிலேருந்து செய்யலாம். முதல் அறுவடை வந்துட்டு நட்ட 75லேருந்து 80வது நாளிலும் அடுத்த அறுவடை வந்து 45வது நாளிலையும் நம்ம அறுவடை செய்யலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு 380 டன் கிடைக்குது நமக்கு. இதில் புரதச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10.7% நமக்கு இதில் இருக்குது. அடுத்து இந்த தீவன புல் வந்துட்டு சாயாத தன்மை உடையது மற்றும் வந்துட்டு இனிப்பு தன்மையை கொண்டது. அடுத்து நம்ம பார்க்குறது கினியா புல். இதில் வந்துட்டு கோ 2 மற்றும் கோ 3 வந்து உயர் விளைச்சலை தரக்கூடிய கினியா புல்லாகும். இது முசம்பா என்ற கினியா புல்லிலிருந்து தனி தீர்வு மூலமாக உருவாக்கப்பட்டது. ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு 40,000 வேர்கருணைகள் வந்து தேவைப்படுது. கருணைக்கு கருணை வந்துட்டு இடைவெளி வந்துட்டு 50 சென்டிமீட்டரும் பாருக்கு பார் 50 சென்டிமீட்டர் இடைவெளியிலையும் நம்ம இதை நடவு செய்யணும். அடியுரமாக வந்து கடைசி உழவின் போது வந்துட்டு நம்ம அடியுரமாக 25 டன் தொழு உரமும், 50 கிலோ தலைச்சத்தும், 40 கிலோ மணிச்சத்தும், 40 கிலோ சாம்பல் சத்தும் நம்ம இடணும். ஒவ்வொரு அறுவடையின் போது வந்துட்டு நம்ம 50 கிலோ தலைச்சத்தை வந்து நம்ம மேலுரமாக நம்ம அப்ளை பண்ணணும். தண்ணீர் வந்து முதல் நீர் வந்து 3வது நாளிலும் கருணை நட்ட 3வது நாளிலும் அடுத்தது வந்துட்டு நம்ம தேவைப்படும் போது நீர் பாய்ச்சினா போதும். இதுலேயே வந்துட்டு நோய் வந்து எதுவும் தாக்குவது, நோய் பூச்சி மற்றும் எதுவும் தாக்குவது இல்லை. ஒரு குத்தில் இருந்துட்டு நமக்கு வந்துட்டு 40லேருந்து 60 வரைக்கும் தூர்கள் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு நமக்கு மகசூல் அப்படின்னு பார்த்தோமா நமக்கு வந்து 420 டன் வந்து நமக்கு இதிலேருந்து கிடைக்குது. முதல் அறுவடை வந்துட்டு கருணை நட்ட 75லேருந்து 80வது நாளில் வந்து நம்ம முதல் அறுவடையை செய்யலாம். அடுத்தது வந்து நம்ம 45வது நாளிலேருந்து அடுத்த அறுவடையை நம்ம செய்யலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்துட்டு தீவன சோளம். இதில் வந்துட்டு கோ 29 மற்றும் கோ 31 ஆகியவை வந்துட்டு நமக்கு வீரிய அதிக விளைச்சலை தரக்கூடிய சோளம். இது வந்துட்டு 3 ஆண்டுகள் வந்து நம்ம தீவனம் 3 ஆண்டுகள் வரை இதை வச்சுருந்துட்டு நம்ம வந்து தீவன இதிலேருந்து நம்ம பெறலாம். ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு நமக்கு 5 கிலோ விதை வந்து தேவைப்படுது.
பாருக்கு பார் வந்துட்டு 30 சென்டிமீட்டர் இடைவெளியிலையும் பயிருக்கு பயிர் வந்து 15 சென்டிமீட்டர் இடைவெளியிலையும் நம்ம இதை நடவு செய்யணும். கடைசி உழவின் போது வந்து 25 டன் தொழுபுறமும் 45 கிலோ தலைச்சத்தும் 40 கிலோ மணிச்சத்து 40 கிலோ சாம்பல் சத்தை வந்து நம்ம இதுக்கு கடைசி உழவின் போது நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். இதில் வந்து கோ 31 வந்துட்டு விதை வந்துட்டு 45லேருந்து 60 நாள் வந்து உறக்க நிலையில் இருக்கும். எனவே வந்துட்டு நம்ம 60 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த தீவன சோளம் அதாவது கோ 31 வந்துட்டு நம்ம வந்து விதைக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்து நம்ம இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வேலி மசால். இது வந்து ஒரு பயிர்வகை தான் தீவனத்தை சார்ந்தது. இந்த வேலி மசால் வந்து இறைவேலியும் பயிர் செய்யலாம், மானாவரியாகவும் பயிர் செய்யலாம். ஒரு ஹெக்டேருக்கு வந்துட்டு 20 கிலோ வந்து நமக்கு விதை வந்து தேவைப்படுது. இது வந்துட்டு எத்தனை முறை அறுத்தாலும் வந்து உடனே தளைஞ்சு வந்து வரக்கூடிய தன்மையுடையது இந்த வேலி மசால். இது நச்சுத்தன்மை இல்லாதனால வந்துட்டு இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் அறுவடை செய்து கால்நடைகளுக்கு வந்து நம்ம தீவமாக பயன்படுத்தலாம். இந்த மகசூல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்துட்டு 125 டன் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் புரதச்சத்து அப்படின்னு பார்த்தோமா நமக்கு வந்து 8.31 புரதச்சத்து நமக்கு இதில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுபாபுல், இந்த புதிய சவுண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மர வகையை சேர்ந்த தீவன புல்லாகும். இது வந்துட்டு ஒரு ஹெக்டேருக்கு வந்துட்டு 10 கிலோ விதை நமக்கு தேவைப்படுது. இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா மரத்துக்கு மரம் வந்துட்டு 10 சென்டிமீட்டரும் பாருக்கு பார் வந்து 30 சென்டிமீட்டரில் வந்து நம்ம நடவு செய்யணும். இதை வந்து தனியாக ஒரு வயலில் வந்து நம்ம பயிர் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதை வந்துட்டு வரப்பு ஓரங்கள்லேயும் நம்ம வந்து நடவு செஞ்சு பசுந்தீவனமாக நம்ம பயன்படுத்தலாம். தீவனக்கரணை தேவைப்படுறவங்க வந்துட்டு சந்தியோர் வேளாண் மேல் நிலையத்தை அணுகி தீவனக்கரணை வந்து பெற்றுக்கலாம். தீவன சாகுபடி பயிற்சி வேண்டுபவர்கள் வேளாண்மேல் நிலையம் சந்தியூரில் பதிவு செய்து இங்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் மற்ற மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளும் அந்தந்த வேளாண்மேல் நிலையத்தை அணுகி பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் கருணைகளையும் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரம் பெற பண்ணை மேலாளர் ஏ காயத்ரி அவர்களை 0985603824 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல், சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும், வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும், நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும் இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 13/7/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க இயந்திர நடவின் மூலம் திருந்திய நெல் சாகுபடியினை செம்மையாக மேற்கொண்டு வரும் திருப்பூர் மாவட்டம் குட்டப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் கே செல்லமுத்து அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் தகவல் நேரத்தில் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருப்பூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் பணிகள் குறித்து இம்மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் செயற்பொறியாளர் கே நாகராஜன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.